அப்பா இந்த லேக்குடைய கலர் பாருங்களேன், எவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது அப்படின்னா. ஏங்க என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கு? இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் இது போகும்போது எடுக்க முடியல, பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குண்ணே. ஏ லடாக் மாடுகள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. கோவில் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்டாக இருக்கு. இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ்ங்க. இப்போ போகிற பிளேஸ் டிஸ்கித் மானஸ்ட்ரி. ஆக்சுவலி ஐ தாட் பயங்கர வெயிலாக இருந்தது, இந்த இதில் கூட 32 டிகிரி காட்டுது. அட்லீஸ்ட் ஒரு 25 டிகிரிஸாவது இப்போ இருக்கும். பட் ஸ்டில் நல்லா ஒரு சில்லான ஒரு விண்ட் அடிக்குது, மேனேஜபிளாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே இருக்க வெயிலை பார்த்துட்டு தான் தெர்மல் ஜாக்கெட்டை க்ளவுஸ் எல்லாம் தூக்கி பேக் தூக்கி போட்டேன். இங்கேயும் ஒரு சின்ன வாட்டர் கிராசிங்க. கார் முத போட்டோம் கழுது. இந்த மாதிரி வாட்டர் கிராசிங் அப்போ ஒன்று இருந்துச்சு, அதை பண்ணும்போது ஒரு ஷூ வேறு லைட்டாக நனைஞ்சு போச்சு, அது வேறு பெரிய கடுப்புங்க. ஆனால் அந்த வெயிலில் காஞ்சிரும் டக்குன்னு லைட்டாக நனைஞ்சது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்டேஜோட என்ட்ரன்ஸுங்க, அது பாருங்களேன் எவ்வளோ நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா. வர்ற டூரிஸ்ட்டுக்கு கொஞ்சமாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கணும்னு இங்கே பாருங்கள், மேலே இந்த லடாக் ஃப்ளாகெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நைஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜு பாருங்களேன், இது ஆக்சுவலாக நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜு, இது ஓல்டு பிரிட்ஜு. கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி லேக் மாதிரி போகுது, செமையாக இருக்குது பாருங்கள் இந்த பிரிட்ஜு. இதெல்லாம் தாங்க நம்ம லடாக் வைப்ஸ்ன்னு நினச்சிட்ருந்தோம், மதுரையார் நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரிட்ஜில் கலர் கலராக அந்த லடாக் ஃப்ளாகு அதில் அப்படி நடந்து வர்றது அத்தி இத்துன்னு. ஃபைனலி நம்மளும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன், இந்த கோப்ரோ வியூ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாட்டவே முடியல. சரி, இந்த சின் மவுண்ட்டை வச்சு இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வா பயங்கரமாக இருக்குல்ல அந்த இது, அப்படியே ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சாண்ட் ஒரு லேக்கு, அந்த அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா ஒரு சில்லான அட்மாஸ்ஃபியர். அப்பா லதாக்கே ஒரு அப்படியே மிஸ்டீரியஸாக இருக்குங்க. பாருங்களேன் ஏதோ ஒரு இந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க லைட்டாக. இந்த அயன் படத்தில் அயன் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு வறண்ட மலைக்குள்ள ஒரு ஷூட்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க அந்த லொக்கேஷன் பாருங்களேன். 1 வீக்கில் அட் அ டைம் ட்ரைவ் ஸ்லோ. அப்பா இந்த லேக்குடைய கலர் பாருங்களேன் எவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது அப்படின்னு. பிரிட்ஜு பா, எவ்வளோ ரிமோட் லொக்கேஷனில் இப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன், எல்லாம் வேறு லெவலுங்க அவங்களாம். ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் லே நம்ம வந்த ரூட்டு, இப்போ நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ஸோ டிஸ்கித் நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ ஆர்மி ஆஃபீஸர்ஸ் சல்யூட்.
ஓகே டிஸ்கிட் போகலாம் டிஸ்கிட் போகலாம். ஏங்க என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கு? நேற்று நான் வந்தப்போ நான் மட்டும்தாங்க இருந்தேன். சீரியஸ்லி நேற்று நான் லேலேருந்து இங்கே வந்து பெட்ரோல் போட்டேன், 350 ருபீஸ் பிடிச்சிருது ஃபுல் டேங்க்கு. அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன், பையா கூட இல்லை. ரெண்டு நிமிஷம் ஆரன் அடிச்ச பிறகு தான் வந்தாப்புல. என்னென்னு பார்த்தா இவ்வளோ கூட்டம். சரி ஓகே போவோம். இல்லை அதோ தெரிகிறது டிஸ்கிட் மொனஸ்ட்ரி, ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு. ஐ திங்க் இன் லடாக் சர்ஃபேஸ், லடாக் ஏரியாலேயே ஒரு மிகப்பெரிய ஜைஜாண்டிக் ஒரு ஸ்டாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், பார்ப்போம். அங்கே தான் போகிறோம் நம்ம இன்றைக்கி. பெருசாக ஒன்றும் இன்றைக்கி ப்ரோக்ராம் எதுவும் போடலை, ஒன்லி டிஸ்கிட் மொனஸ்ட்ரி அப்புறம் சாண்டியூன்ஸ். இதில் ஒரு 75% டைம் வந்து சாண்டியூன்ஸ்லாம் இருக்க போகிறோம். அங்கே இருக்கிற ஒட்டகத்தை ரைடு, ஏடிவி ரைட் போகலான்னு நினச்சேன். பட் லடாக்லேயே வந்து 1200 சொல்கிறாங்க, அதை 1200 சொல்கிறாங்க. இங்கே 1500 எப்படியும் சொல்லுவாங்க. பட்டு மனசு சொல்லுது இங்கே ட்ரை பண்ணாமல் வேறு எங்கே ட்ரை பண்ண போகிறா? நாளைக்கே நம்ம ஊருக்கு போயிட்டு அதே 1500 கொடுத்தா அதை பண்ண முடியுமா அப்படின்னு மனசு சொல்லுது. இதே அறிவு என்ன சொல்லுது? கவர்மெண்ட் மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லுது. என்ன எதை ஃபாலோ பண்ண எனக்கு ஒன்றும் முடியலை. எங்க நான் அப்பப்போ இன்னும் யோசிச்சுட்ருக்கேன், டே கார்த்தி லடாக்கில் இருக்கடா நீனு அப்படின்னு. என்னால் நம்பவே முடியலைங்க. அப்பப்போ மறந்துடுறேன், லடாக்கில் இருக்கவனே நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு சுற்றிட்டு தெரியுறேன். அதுதான் ஒரு பெரிய தப்பு. இதுதாங்க ஆக்சுவலாக நம்ம தங்க போகிற ஹோட்டலு, கரெக்டாக என்ட்ரன்ஸில் இருக்குது. இங்கேருந்து டிஸ்கிட் மொனஸ்ட்ரி ரூம் அந்த மாதிரி அந்த வியூ ரூம் கேட்கலான்னு நினச்சேன். பார்த்தா நமக்கு சாதா ரூம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் போல். கோபி போல் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்னு போட்டிருக்கு. பட் சோல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் கூட்டம் வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி கேன் ஆஸ்க் தெம். ஆக்சுவலாக இதுதான் டிஸ்கிட் மொனஸ்ட்ரி என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹோட்டல் பேர் என்ன, லாஸ்தாங் அப்படின்ற ஹோட்டல் வந்து கரெக்டாக ஆன்லைனில் போட்டிருக்க மாதிரியே புக் ஆயிடுச்சு கழுதை. சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஹுந்தர் போயிடுவோம். ஹுந்தர் போயிட்டோம் அப்படின்னா சாண்டியூன்ஸ் வாசல்லே நம்ம வியூவிலே நம்ம புக்கிங்கை போட்டுடலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா, டிஸ்கிட் மொனஸ்ட்ரி இதுக்குள்ளே தான் போனோம். ஆக்சுவலாக மொனஸ்ட்ரியை பார்த்துட்டு இங்கே போகலாம், பட் ஸ்டில் அதுக்குள்ளே நாலு புக்கிங் முடிஞ்சிடும்ல. ஹெலிகாப்டர் மேலே அப்போதே பறந்துட்டு இருந்துச்சு, நான் கூட கீழே இருந்து டாட்டா காமிச்சேன். அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் லேண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஐ திங்க் ஹெலிகாப்டர் நான் இன்னைக்கு தான் லைஃப் டைமில் இவ்வளோ கிட்டக்க பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன். உண்மையான ஹெலிகாப்டரு பயங்கரமாக இருக்குல்லங்க. சாம ஒரு ரைடு கூட்டு போனால் வேறு லெவலில் இருக்கும்ல. கிளம்புமா கிளம்பாதுன்னு தெரியலையே இப்போ. சரி போய் சீட்டில் டிரைவர் இருக்காராம் பார்ப்போம் போய். ஆமாங்க சீட்டில் டிரைவர் இருக்காரு. ஐ திங்க் டோர் அடைச்சிட்டா கிளம்பிடும்னு நினைக்கிறேங்க, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெலிகாப்டர் ஸ்பாட்லேருந்து கிளம்புறோம். டிரைவர் வண்டி எடுக்கிற மாதிரி தெரியல, இங்கேயே இருந்தால் நம்ம சாண்டியூன்ஸ்லாம் மிஸ் ஆயிரும். சரி பாய் பாய் ஹெலிகாப்டர், அட்லீஸ்ட் டேக் ஆஃப் ஆறையாவது பார்க்கலாம்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்னென்ன ஆச்சுன்னா நம்ம இப்போ டிஸ்கிட் கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தது பார்த்தீங்கன்னாவே வந்து நம்ம டெசர்ட்ல இருக்கிற ஸ்டாண்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட்டாக இருக்குது, லெஃப்ட் சைடில் ஓரளவுக்கு தெரியுது, பட் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியுது. ஒரு ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற பிளேஸ் தான் எனக்கு வரும். அங்கே தான் ஆக்சுவலாக தபிஹன் ஃபேமிலியாக இருக்குது, அதோடய ஸ்பெஷாலிட்டியெலாம் எங்களுக்கு போகும் சொல்கிறேன். வீடுலாம் நீங்கள் வந்து வேறு யார் வீடியோஸ்க்காக பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சைடில் பாருங்க
ரெண்டு சைடு ஐஸ்லாம் நான் பார்த்தேன், எல்லாத்தையுமே ரெண்டு சைடு வச்சு இல்லைங்க டெசர்ட் சாண்டுங்க. ஓ மை காட், ஏங்க பாருங்க. ஓ அதனால லடாக்கில் என்னதான் இருக்கு பாருங்க, ஆகாலும் தாம்பரம் போல எவ்வளோ இருக்கு, தண்ணி இருக்கு, அதான் இல்லை. வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பு ஆஃபர் நமக்கு கிடைச்சி விட்டது. போட் மே பார்த்தாச்சு, போட் பெட்ரோல் டைம் பார்த்தாச்சு. பாருங்க எப்படி ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மழையெல்லாம் எனக்காக ஒரு நாள் அப்படியே சரா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிதான் தெரியும். இல்லை இந்த ஜீப் சஃபாரிலாம் இந்த துபாயில் பண்ணுவாங்கல்ல, ஜீப் ரைடு ஜீப் அந்த மாதிரிலாம் பண்ண எப்படிங்க வேலையில் இருக்குங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க. துபாய்க்கு வேலை பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ பண்ணாமல் ஹுந்தர் வந்தாச்சு. ஹுந்தர் வந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம் என்னென்னா, ஹுந்தரில் நமக்கு ரூம் கிடைக்கணும், அதுக்கு முதல்ல தேடணும். இங்கே என்னமோ இருக்குது ஹிமாலயன் டெசர்ட் வில்லான்னு கழுதையை போய் கேட்போமா என்னன்னு தெரியலையே. எதுவும் ஆள் இல்லாத மாதிரி தெரியுது. டெசர்ட் வில்லா எங்க உண்மையிலே டெசர்ட்டாங்க. நான் கூட பேச்சுக்கு தான் டெசர்ட்ன்னேன். இன்ட்ரெஸ்டிங் ஹாஸ்டல் சத்தம் ஃபுல்லாக வுட் கிரேவிங்ஸ்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து யாரும் இதை வாங்கிட்டு போக முடியாது. இங்கே இருக்கவங்களுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் மாப்பிளை என்னது இன்னும் சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சுந்தர் ரைட்டில் கையை காமிச்சு விட்டுறோம். யாரும் வரலை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வந்து ரூம் வந்தாச்சு. ரெண்டு மூணு இடத்துல கேட்டோம். கேம்ப் ஸ்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அநியாய கொள்ளை அடிக்கிறாங்க, 5000 ₹5500 அப்படின்னாங்க. சரி இங்கே வந்து சும்மா கேட்டு பார்ப்போம்னா இவங்களும் மனசாட்சி இல்லாமல் 11500 ₹500 சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம அப்படியே சிரிச்சிட்டே கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, வி கிவ் யூ 35% டிஸ்கவுண்ட் சார் அப்படின்னு 7500 ₹ வந்தான். 2 meals பர் டே அப்படின்னா, சரி ஓகே ஐ டோன்ட் வாண்ட் மீல்ஸ், மேக் இட் அஸ் 6000 அப்படின்னு. அதுக்கப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேன், அங்கே மீல் அங்கே மெனு கார்டு இருந்தது பார்த்தேன், எல்லா டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா 300 ₹400 இருந்தது. சரி ஓகே மேகேட்டா 7000 அண்ட் கிவ் 2 meals அப்படின்ட்டேன், டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 7K. இந்த இது ஆக்சுவலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்கித் மோனஸ்ட்ரி அப்புறம் சாண்டியூன்ஸ், இது ரெண்டுமே ஒரு பெரிய வைடான ஒரு இது கண்டென்ட் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் போட்டு ஒரே வீடியோ டம்ப் பண்ண விரும்பலை. ஸோ அதெல்லாம் தனி வீடியோ வரும், ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு செமையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.